Va, pro. Enemy down. Enemy down. Enemy down. Enemy down. Yes, bro, enemy down. Hi, hello guys, welcome back to PUBG Mobile Lite gameplay video. So in the video, we will see winner pass review and then we will see a squad gameplay. No bro, you will let a video put together. So, Kalil video Polanga, Lakala money was done, but wise peso mudle, Sutoma the Patina, wise peso mudle, cold and the look Patina irrigis, so continuous a cough from the other Panamudle. So, Nalda video delay edges, so top at the getting guys. So, Wanga Shaitan among the winner possibility review Penny Patala, so Enala Kuturanga have been sold. So, first rank La Patina, Namakandur, Yamoto on Kuturanga, so Yamote, Agarma, the port of Patina outfit, so the outfit would already Pata Maria in your Gudu, but in all Yamote Kuturanga. So last hour and moon winner bus emote could glen a bit solid, but either on the emote could ganga emote nalada irke, so cantipa on the patina, adikaga could pola bin sola, and jaw drangla patina, suma canadia the gorma headgear could granga, at the pata drangla patina or pan or skin on the kuturanga, so black color panel, friendly backlink patina, green color stickering manamari kuturanga, at the panda drangla or helmet or skin kuturanga, so helmet skin unmele tarumara gabine sola, so nalla or shining argana, manitanji match play ponobo patina, punja reflection ponobo shining. So, in the parachute, already same color, but corrections. In the rank, you can see the skin. So, you can see the backpack. So, creative. So, vegetables are very good. So, you can see the backpack. So, you can see the rank. So, you can see the outfit. So, you can see the outfit. கொடமாரி கொட விருச்சம்னா கீழ வந்து பாத்தீங்கன்னா மணி மணியா இருக்குல கொட விருச்சம்னா அப்படி தான் இருக்கும் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொட ஸ்டைல்ல ஒரு பாவாடை மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொடுத்திருக்காங்க நாட் பேட் அப்படினு சொல்லலாம் அடுத்து 25வது ரேங்க்ல பாத்தீங்கன்னா எஸ்டோல்கேவோட கன் ஸ்கின் கொடுத்திருக்காங்க சோ பரவாலங்க சோ ஆல்ரெடி எஸ்டோல்கே கன் ஸ்கின் எல்லாரும் இருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோல்கேல எடுத்து விளையாடிட்டு இருப்போம் சோ இருந்தாலுமே பரவால எஸ்டோல்கே கொடுத்திருக்காங்க சோ அடுத்து 30வது ரேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு டாஷாவோட ஸ்கின் வந்து கொடுத்திருக்காங்க சோ நல்லா இருக்கும் இந்த டாஷ் அதாவது PUBG மொபைல் BGMல நல்லா இருக்கும் பட் இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ எடுத்துட்டு நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்னர் பாஸ்ல எமோட்ல இருந்து பேராசூட் ஸ்கின் பேக் ஸ்கின் கன் ஸ்கின் கார் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க பட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூபி கிரியேட்டு ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமான அவுட்ஃபிட்டு அதுக்கப்புறம் ஒரு யூஎம்பியோட ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஎம்பி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் வழக்கம் போல் சொல்கிறதாங்க இது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டியது ஒன்றும் இல்லை ஸோ கிடைக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவாயில்லைங்க ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வின்னர் பாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த வின்னர் பாஸ் பிடிச்சிருக்கா இல்லையா நீங்கள் வின்னர் பாஸ் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போனஸு ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா பாகுபலி ட்ரெஸ் கொடுத்தாங்க இந்த வாட்டி ஆல்ரெடி அதாவது இந்த அவுட்ஃபிட்லாம் ஆல்ரெடி கொடுத்தது தான் இந்த அவுட்ஃபிட்டு ஹெட்செட்லாம் அப்புறம் கன் ஸ்கின் எஸ்கேஎஸோட கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்தது தான் ஸோ இது ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாகுபலி ட்ரெஸ் கொடுத்தாங்க ஓகே ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்தது பட் இந்த பர்ச்சேஸ் போனஸ் வந்து டம்மி பாவா தான் மக்களே ஸோ உங்களுக்கு இந்த வின்னர் பாஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே போயிடும் இது வரைக்குமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க ஸோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுற மக்களே அதனால தான் ஓயாமல் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேம் பிளேலாம் நம்ம பைலட் பிளாஸ் தான் கைஸ் இறங்கியிருந்தோம் லைவ் பண்ண முடியலங்க அதனால தான் ஸோ ரொம்ப கோல்டு இருக்குது ஸோ கண்டினியூஸாக கமெண்ட்ரி கொடுத்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இது பண்ண முடியாது அதனால தான் கொஞ்சம் ஃபுல்லாக ரெஸ்டில் மூடுக்கு போயிட்டேங்க ஓப்பனாக சொல்லணும் ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இறங்கியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிளேயர் ஸோ நம்மளை அடிக்கிறதுக்குனே ரெடியாக காத்துட்டு இருந்தான் பட் இதனால் சிவா பயில் அடிப்பான்னு பார்த்தா என்ன அடிச்சு போட்டான் என்னத்தை பண்ணுறது தெரியல வரவன் போகிறவனுக்கு பூரா நான் தான் கண்ணுக்கு தெரியும் போல் இவன் அடிக்காமல் விட்டான் சரி ரைட் ஓகே அவனும் அடிப்பானா என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா பயபுள் எகிரி குச்சி ஓட்டாங்க சரி ரெண்டுத்துக்கு எதுக்கு தாம்சர் அதனால் யூசி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன் ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டோல்கேவும் கிடச்சிருச்சு ஸோ எஸ்டோல்கே கிடச்சது ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்குவாட் இறங்கியிருந்தது இல்லையா அது மட்டும் கிடையாது இந்த லெபார்டரி சைடு எல் பில்டிங் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து இறங்கியிருந்தாங்க ஸோ நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டோல்கேவும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ இதை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா சமோசை போகிறோம் கரெக்டாக உள்ளே போகலாம் வாங்கலாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்குதுல அவனுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எங்களை ரெஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ எங்கிட்ட
கிட்ட வெஸ்ட் இல்லை, ஹெல்மெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. பசங்களுக்கு குயிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டேன். தலை பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வரதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். கரெக்டாக என் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலை டோர் திறந்து வருவாப்பில் படப்படன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு முதல் நாக்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஆரம்பிச்சிட்டேன். அந்த அவனும் நல்லா இட்டு வச்சுட்டாங்க. ஃபெஸ்ட் ஹெல்மெட் இல்லையா எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம டீமில் சிவா நாக் ஆகிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தா தலைவர் ஒருத்தர் இங்கேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்து அடிக்கலான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாப்பில் இருந்தாலும் நான் வந்து தெரில. ஸோ பொறமண்டலையே போய் தட்டிட்டேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா தட்டி இந்த இடத்துல ஒரு 1v3 நாக் பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிட்டேன். ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே தூக்கிடலாம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பெண்டிங்கே. ஸோ டிஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸில் இருக்கான். ஸோ எனக்குமே லைஃப் கம்மியாக தான் இருக்குது, டிஜிக்குமே லைஃப் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பேருமே அழுத்தி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கற்று கற்று கத்தி மூணு கிளியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவனுக்கு டீமேட் யாரும் வர மாதிரி தெரியலங்க. அந்த சோலோ பீஸ் எதுவும் பார்க்கல. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 3v3 வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப சம்பவம் சூப்பராக போயிருந்தது. ஸோ அதனால தான் மக்களே முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்திலே லைவ் வர. ஸோ எனக்கும் எல்லா வீடியோலையும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கே கடுப்பாக இருக்குது, ஏன்னா உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வாய்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியலைங்க. இதே தம் கட்டி தான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெபார்ட்ரி கிட்ட இருக்க அந்த ஸ்குவாடை ஏறலாம்னு சொல்லி ஏறிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சிவா ஒரு நாக் வச்சிட்டான். சரி ஓகே ஏறலான்னு பார்த்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தலை அப்போ தான் வந்து படுத்துக்கிட்டே அடிக்கலான்னு பார்த்துச்சு. சரி நானும் படுத்துட்டே அடிப்போமே ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ எனக்கு முன்னாடி அடிச்சு போட்டார். இங்கேயும் கிள்ளி கிடைக்கல, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நடுவில் ஒரு ரெண்டு பாட்டு வந்ததுங்க. ஸோ அதையும் அடிச்சுட்டு சேர்த்து தான் மொத்தம் 5 கிளி இருந்தது. ஸோ இந்த கிளியும் பார்த்தீங்கன்னா தூக்கிவிட்டாங்க. இவங்க டீமில் எல்லாருமே நாக்கில் இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரே ஒரு பீஸ் வந்து லெபார்ட்டரியில் டேரா போட்டு உட்காந்துட்டு போல. தலையும் பார்த்தீங்கன்னா எஸ்டோல்கே நல்ல வேலை நம்மக்கிட்ட இருந்து எஸ்டோல்கே இருந்தனால சரியாக போச்சு. நான் வந்து பொறுமையாக செட்டிங் போட்டு தான் ஏறிட்டு இருந்தேன். ஸோ பொறுமையாக எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக தலைமையில நின்றுட்டு இருந்தான். பட் ஒரு குண்டுமே அடிக்கலை. ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில. தலைக்கு ஆஃப்லைனா இல்லை என்ன மேட்ருன்னு தெரில. எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சிட்டமா என்ன கதைன்னு தெரில. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டான். அவனும் பார்த்தீங்கன்னா எஸ்டோல்கே வச்சிருக்கிறான். ஸோ நல்ல வேலை பார்த்தீங்கன்னா பயப்பில் ஆஃப்லைனாக ஏதோ போச்சு, அதனால் நமக்கு நல்லதாக போச்சு. ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலட் பிளாஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக எங்கே இருக்காங்கன்னு தேடி வரும்போது கரெக்டாக இந்த சர்ச்சு மலைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போயிட்டு இருந்தது. ஸோ ஆல்ரெடி புல்லட் மரலாம் வெறித்தனமாக கேட்டுருந்தது. ஓகேடா வாங்கடா நீங்கள் பார்த்துக்கணுடா ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரை விட்டு ஏற்றி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்த மக்களே. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக இனிமேல் கேம் பிளே வீடியோ வாய்ஸ் கமெண்ட்ரியோட இருக்கும். ஸோ காரை விட்டுட்டு இறங்கி திரும்பணும் பார்த்தா பாட்டு நினச்சி அப்புறம் பார்த்தா நம்ம கரியங்க. ஸோ கரியனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நின்ன மணிக்கு என்ன வரவும் போகிறவங்களும் ஆஃப்லைனில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான்னு ஆயிடுச்சு. இருந்துமே கீழே வந்து புல்லட் மார்க் கேட்டுகிட்டே இருந்தது கண்டினியூஸாக. ஃபைட் வெறித்தனமாக போயிட்டு இருந்தது. சரி நேடு குடிப்போமேனு பிடிச்சிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நேடை காணும். எங்கே போச்சுன்னு தெரில. அடா பக்கா ஆயிடுச்சேன்னு குத்தி மச்சு ஓடனா திடீர்னு அந்த நேடில் கூட ஒரு பயப்புள்ள சாவுறான். என்னடா இது நம்ம நேடு நிவாசினதுக்காக கிளிச்சான நேடெல்லாம் கூட சாவுறீங்களடான்ற மாதிரி இருந்து பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சு தலை கண்டெய்னர் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்துருக்கு போல். ஸோ கரெக்டாக கிளிச்சான நேடும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் போய் விழுந்துட்டுருக்கு. அதான் கீழே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிலோட சேர்த்து 8 கிலோ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்ததுங்க. ஸோ எங்களை சேகம் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேர் இருந்தானுங்க. அதில் பாட்டுக்கிட்டு எல்லாமே போக மிச்சம் பார்த்தீங்கன்னா எங்களை சேகம்னா 2 பேர் இருந்தானுங்க. அதில் ஒரு சோலோ பீஸ் வந்து கார் எடுத்து முன்னாடி போய்கிட்டே இருந்தப்பல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கார் சேசிங்க அடிங்கடா அடிச்சு போலங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு காரை வெடிக்க வச்சு. ஸோ அந்த கிள்ளையும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ தமிழ் குரூப் பார்த்தீங்கன்னா அந்த கிள்ளி கிடச்சிருச்சு. லாஸ்ட்டு ஒரு பீஸு சரி இதையாவது முடிச்சு 9 கிலோட கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போகிறேன். கரெக்டாக அந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை ப்ரோ ஓடிக்கிட்டு இருந்தார். ஆ விட்டா இவங்க அடிச்சு போடுவாங்களேன்னு நிறுத்திட்டு கரெக்டாக அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஏன்னா யானை கிள்ளலாம் நம்மளுக்கு தரமாட்டாங்க, வெறித்தனமாக அடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் பிளேவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய கேம் பிளே விளையாடி வச்சிருக்கேன் மக்களே. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வாய்ஸ் கமெண்ட்ரி கொடுத்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கோல்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் பிளே வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.